சாயாஸ் நம்ம மெமரி இப்போ போக போகிறது பவர் பாண்டியோட ட்ரைலர் ரியாக்ஷன். இனிமேல் டெய்லி வீடியோ பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன், ஏன்னா டெய்லி வீடியோ பண்ணுறது என்னால் கூட முடியல, என் மூஞ்சி டெய்லி பார்க்கணும் உங்களால் கூட சத்தியமாக முடியாது. ஸோ வாரத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ மட்டும் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலி எதுவும் நான் பண்ணுறேன், எனக்கு செமஸ்டர் ஸ்டார்ட் போகிற கொஞ்சமாச்சும் படிக்க வேணாம், ஏன்னா நான் ஒன்றும் படிக்க மாட்டாது உங்களுக்கு தெரியும். ஸோ நோ இஷ்யூ. ஸோ பவர் பாண்டியோட ட்ரைலர் ஆக்ஷன் பார்க்கலாம். ஸோ தனுஷ் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி ரைட் பண்ணி அனஸ் சில கெஸ்ட் அப்படின்ஸ் கொடுத்து ஆக்ட் பண்ண படம், அண்ட் ராஜ்கிரண் படத்தோட ஹீரோ. ஸோ அதோட படத்தோட ட்ரைலர் ரியாக்ஷன் உங்களோட சேர்ந்து நானும் இப்போ தான் பார்க்க போகிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். 3, 2, 1, கோ. ஓ பாண்டி கொஞ்சம் எனக்கு தெரியல. பாண்டி அருமையா படம். ஒரு இப்போ லவ் ஸ்டோரி தான் யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணும். இப்போ ஒரு கொஞ்சம் இந்த பொண்ணுங்கப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயம்னா பொண்ணுங்க நிறையா வருவாங்க, பட் இது வயசானவங்க பற்றி சம்மந்தப்பட்டன ஒரு படமாக தனுஷ் அவர்கள் இயக்கியிருக்காரு. லாஸ்ட் சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் அப்படியே மாஸ் என்ட்ரி ஆகுறாரு. அந்த கதையை பற்றி நான் கொஞ்சம் சும்மா யோசிச்சு பார்த்தா ராஜ்கிரனோட ஒரு சின்ன லைஃப், ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது தனுஷா அதை ஆக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரில, சும்மா அந்த கெஸ்ட் அப்பியன்ஸ் அவர் கதை ஃப்ளாஷ்பேக் ஏதாவது வரும் கண்டிப்பாக வரதில்ல. எனக்கு படம் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் ராஜ்கிரன் அந்த புல்லட் ஓட்டும் போது அந்த ஒரு தனி ஸ்டைல் எனக்கு தெரியுதுங்க, அருமையாக இருக்காரு சார். 64 வயசுலேயும் சும்மா மனசு ஃபிட்டாக சும்மா கெத்தாக இருக்காரு. அதுலேயும் அதோட லவ் ஸ்டோரி, அப்புறம் ஒரு சின்ன ஒரு கேப்பில் ஒரு காமெடி சொல்லியிருப்பார். அவரால் பேச மூச்சு வாங்கும் அப்படியே சொல்ல வராது. டக்கு நான் அந்த மேம் சொல்லுவாங்க, டெய் இங்கே வந்து செத்துறாடுறான்னு சொல்லி அந்த உங்களுக்கு புரிஞ்சவங்க கண்டிப்பாக சிரிப்பு வரும். ஸோ அந்த டைமிங் காமெடி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் தனுஷ் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கொஞ்சம் காலமாக அவருக்கு சின்ன பிரச்சனை ஓடின்னு இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனையிலையும் எப்படி அவர் தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் தனுஷ், அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், ஒரு கெத்தாக இருக்குது, ட்ரோன் ஷாட், சினிமாஃபல் வேல்ராஜ் சார் சான்ஸே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்கீங்க சொல்லலாம். ஒரு மேலேருந்து ட்ரோன் ஷாட் போகுது, அப்படியே கீழே இருந்து அந்த சினிமாட ஆஃபர் எடிட்டர் பவர் பாண்டின் அப்படியே ஸ்லாட்டை திரும்ப அப்படி நிற்கிறது, எல்லா படத்தில் ஆசம் ஒர்க் சான்ஸே இல்லை. அண்ட் இந்த படத்தில் இன்னும் சொல்கிற மாதிரி காட்சிகள் நிறையா இருக்கும். படம் April 14 ரிலீஸ். ஏன் இவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணலான்னு தெரில, கொஞ்சம் ஒரு மாதம் தள்ளி கூட ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா April 14 வந்து ரெண்டு வாரம் தான் டைம் இருக்குது, ரெண்டு வாரம் தான் கண்டிப்பாக இந்த படம் ஓடும். ஏன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, Bahubali 2 ரிலீஸ் ஆகுது. அப்போ தான் ரெண்டு வாரத்துக்கு ஃப்ரீ ரன் எல்லா தியேட்டருக்கும் Bahubali 2 தான். ஸோ
ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு நான் ஒரு மாதம் கழிச்சு ரிலீஸ் பண்ணால் தாராளமாக ஒரு படம் நல்லா ஓடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ரெண்டு வாரத்தில் ஒன்றுமே சம்பாதிக்காது படம். அவர் செலவு பண்ணது, அவர் பண்ணது ஒர்க் எல்லாம் எவ்வளோ தான் ஆசமாக இருந்தாலும் ஆனால் ரெண்டு வாரம் தான், ரெண்டு வாரம் ஒரு மேட்டர் தான், ஜஸ்ட் 14 days. அதை விட அவர் 100 நாள் கூட ஓட வைக்கலாம். அது கொஞ்சம் பாகுபலி 2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா, பட் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ அவர் சாய்ஸ், அவர் படம் என்ன வேணால் பண்ணிட்டோம். பட் பிஸ்னஸ் கொஞ்சம் பாதிக்கும் கண்டிப்பாக இந்த பாகுபலி 2 பவர் பாண்டிக்கு. ஏப்ரல் 3 படம் ரொம்ப அடிச்சுக்கணும்னு சொல்லலாம். ஒன்று காற்று வெளியீடு, நெக்ஸ்ட்டு பவர் பாண்டி, அண்ட் தேர்ட் நம்ம பாகுபலி 2. ரொம்ப வெயிட்டிங் ஆனது இருக்குது, பாகுபலி 2 தான் டாப்பாக இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட் டு ஹோல் டீம் ஆஃப் த பவர் பாண்டி. ஸோ ப்ளீஸ் ஆடியன்ஸ், எல்லாமே பாகுபலி 1 நல்லா இருந்ததுங்க, பாகுபலி 2 வெயிட் பண்ணி அதுக்கே போகாதீங்க. இந்த மாதிரி படம் கூட நல்லாயிருக்கும், போய் பாருங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ அவள் தான் என் தலைவன் படம் ரியாக்ஷன் படம் நீ யாரா நீங்கள் கேட்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, என் படம் மதம், போய் பாருங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் பிடிச்சா கீழே தம்ஸ் அப் பண்ணுங்க, தம்ஸ் அப் கொடுங்க. பிடிக்கல தம்ஸ்அப் கொடுத்துருங்க. எதாவது கமெண்ட்ஸ்னா கீழே கொடுங்க, நல்ல கமெண்ட்ஸ், கெட்ட கமெண்ட்ஸ் என்ன கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு எம்ஆர், எம்ஆருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் என்னென்ன வீடியோ வருதுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம், இன்னொரு வீடியோ மொஹம்மத். ஸோ சி யூ, பை.